அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்ம சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு வரைபடம் சார்ட்டோ நியூஸ் பேஸ்டோ எதுவும் எடுக்காமல் எளிமையாக சந்தையை நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. அதே போல் நம்ம ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் நேம் மூலிமா டெலிகிராம் சேனலில் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. அதற்கும் நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு நம்ம செய்கிறோம். நிஃப்டி அப்படிங்கிறது ஓப்பன், வாரத்தோட ஓப்பன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 15,867 இதுதான் 15,867. இந்த இடத்துல ஓப்பனுக்கு கீழ் 196 புள்ளிகள், திங்கக்கிழமை ஓப்பன்லேருந்து தான் நம்மளுக்கு ரேஞ்ச் கிரியேட் ஆகுது. ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அங்கேருந்து தான், அந்த ஹைலோலேருந்து தான் கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். பாருங்கள், ஓப்பனுக்கு கீழே 196 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேல் 890 புள்ளிகள். அப்போ 16,757, 15,677, மொத்தம் 1,086 புள்ளிகள் மூமெண்ட் ஆகிருக்கு, ரேஞ்ச் ஆகிருக்கு. அதில் 196 புள்ளிகள் தான் ஓப்பனுக்கு கீழே. அப்போ அந்த ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்று இருக்கிற வரையே சந்தை எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்குது, அப்போ ஓப்பனுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு கீழேயும் அப்போ எஸ்டர்டே ஹை லோ இம்பேக்டை நீங்கள் பார்த்தாலே கொஞ்சம் எளிமையாக சந்தையை பார்க்க இயலும். இதுதான், இதை ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு இது நம்ம என்ன சொல்கிறது, வரைபடம் அப்படிங்கிறதுல தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையே, சின்ன சின்ன குறிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இதே நம்ம ஒரு 500 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் முதலீடுக்கு தினமும் 1,000 ரூபாய் லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க. இல்லை நம்மளுக்கு வந்துட்டு இப்படித்தான் நான் நஷ்டமானேன் அப்படின்னா அதையும் பார்க்குறக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எளிமையாக சந்தையை பார்க்கலாம் அப்படிங்கும்போது பல குறிப்புகள் நம்ம கொடுக்குறோம், ஆனால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு சிலருக்கு மனம் இல்லை. அதனால் நம்ம வந்து அதற்கோசரம் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அட்ராக்ட் பண்ணணும், ஈர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வீடியோ பதிவு கொடுக்கல. இந்த சேனல் நம்பி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்குண்டான குறிப்புகள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், ஒரு கூடுதலாக நம்ம சொல்கிறோம். அப்போது நம்மளுக்கு ஹை அப்படிங்கிறது, அப்போ ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம், அப்போ 1,086 புள்ளிகள். அப்போது இவ்வளோ சராசரியாக ஒரு வாரத்தின் ரேஞ்ச் எவ்வளோ, தினத்தின் ரேஞ்ச் எவ்வளோ, மாதத்தின் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சால் தான் சந்தையோட மூமெண்ட்டை நம்ம அப்சர்வ் செய்ய முடியும். இதில் பாருங்கள், அதற்கு முந்தைய வாரம் 682 புள்ளிகள், அதற்கு முந்தைய வாரம் 1,148, அதற்கு முந்தைய வாரம் 600, அதற்கு முந்தைய வாரம் 596. அப்போது சராசரியாக 500 புள்ளிகள் நம்மளுக்கு மூமெண்ட் இருக்க போகிறது அப்படிங்கிறது இங்கே பதிவாயாச்சு. அதற்கு மேலே இருக்கலாம், அதற்கு கீழே இருக்கலாம். அப்போ சராசரியாக 500 புள்ளிகளுக்கு ஒரு வாய்ப்பாக வச்சு நம்ம ஒரு வாரத்தோட மூமெண்ட்டை நம்ம எடுக்கணும். இங்கே வந்து 17,000 காலும் 16,500 புட்டும் கொடுத்துருக்குறாங்க எல்லையாக. அப்போ 17,000 கால் டு 16,000னா மொத்தம் 500 புள்ளிகளோட ரேஞ்ச் அப்போ இருக்க போகுது. 500 புள்ளி ரேஞ்ச் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகம். 16,500 புட் ஆப்ஷனுடைய விலை 197, இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் 175 கொடுத்துருக்காங்க. அதனால் 16,325 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய லெவலாக இருக்க போகுது. அதே மாதிரி 16,500 17,000 உண்டான இடைப்பட்ட தூரம் 500, அப்போ 250 புள்ளிகள் சராசரினா 16,750 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகுது. இது திங்கக்கிழமை என்ன ஓப்பன் ஆகிறதோ அந்த ஓப்பன் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸையே நம்ம ஓப்பனாக எடுத்துக்கலாம். அப்போ 16,600 அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸாக வச்சுருக்கறனால அப்போ இந்த புள்ளிகள்லிருந்து ஹை லோ, அப்போ அதிலிருந்து தான் நம்ம 500 புள்ளிகள் வரப்போகுது. அப்போது ஒன்று ஒரு முகம் 500 புள்ளிகள்னால் 16,100, ஒரு முகமாக 500 புள்ளிகள் ஏறுதுன்னா 17,100 இதுக்குள்ளே இருக்க போகுது. இல்லை இந்த குறை 250 புள்ளி, இந்த 250 புள்ளி, அப்போ 350, இந்த 16,850. அப்போ இதுக்குள்ளே சராசரியாக ஓப்பன்லேருந்து ஹை லோக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ சந்தை இந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதே அடுத்த கான்ட்ராக்ட் மார்ச் 24 கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 17,000 காலும் 16,000 புட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 16,500 புட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சந்தை வந்துட்டு 16,500 அப்படிங்கிறது நடுநிலை புள்ளியாக நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 16,500 பேஸ் பண்ணி நம்மளுக்கு இம்பேக்டட் கிரியேட் ஆகலாம். சந்தையில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மிகைப்படுத்தின மதிப்பு கிட்டத்தட்ட 40
அந்த மாதிரி 35%லேருந்து 40%க்குள்ளே இருந்தது, இப்போ சற்று கொஞ்சம் குறைந்துள்ளது. அப்போ என்னென்னா எதிர்பார்ப்பு அதிகப்படியான விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலுமே இந்த மிகைப்படுத்தின மதிப்பே கொஞ்சம் அதிகம்தான். அப்போ அதனால் மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்துட்டு பெருசாக இருக்கணும். ஆனால் அதிகப்படியான மூமெண்ட் இருந்ததுனால மார்க்கெட் வால்டைல் ஜோனுக்குள்ளே இருந்ததுன்னா சின்ன சின்ன மூமெண்ட் கொடுத்து கரைக்கிறக்கும் நம்மளுக்கு அந்த ரேஞ்ச், நம்ம சொல்லுவோம்லையே இந்த வால்டைல் ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துட்டு சொல்லுவோம், இதுதான் வால்டைல் ரேஞ்ச். 16,416 16,872 இருக்கிறது வால்டைல் ரேஞ்ச், 16,194 17,106 இருக்கிறது வைட் ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட்டோட மூமெண்ட் இருந்ததுன்னா சின்ன சின்ன மூமெண்ட்டை கொடுத்து ப்ரீமியத்தை கரைக்கிறக்குண்டான வேலையை செய்வாங்க. இந்த இலையை கடக்கும்பொழுது மட்டுமே மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்க, அதாவது ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,815 16,917 17,075 சப்போர்ட் லெவல் 16,566 16,474 16,329 நம்ம இது அனைத்துமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டிங்கன்னா கால் ஆப்ஷனுடைய ஹெட்ஜிங் தான் சொல்லுவாங்க. அப்போ 16,500 கால் அதன் விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16,500 கால் 315 ரூபாய். இப்போ இதனோட உண்மை விலை பார்த்திங்கன்னா 130 ரூபாய். அப்போ 185 ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்பார்ப்பு விலை. இப்போ சந்தையில் வந்து இந்த 315 ரூபாய்னா இதை ரைட்டிங் பண்ணவங்க, இதை செல்லிங் பண்ணுங்கள், 16,500 காலை செல்லிங் பண்ணவங்க 16,815 மேலே மார்க்கெட் போச்சுன்னா தான் அவங்க பயப்படுவாங்க. ஸோ அதனால தான் இது ரெசிஸ்டன்ஸாக, இதனை கடப்பது ரொம்ப கடினம், இதை கடந்தால் மட்டுமே இவர்களுக்கு நஷ்டம் வரும் விற்பனை கால் ரைட்டிங் பண்ணவங்களுக்கு. அதனால் இது நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதே 16,500 புட்டு 171 ரூபாய்னா நம்மளுக்கு 16,329. இந்த லெவலுக்கு கீழே போனால் தான் அவங்களுக்கு பயம் வரும் ரைட்டிங் பண்ணவங்களுக்கு, அதனால் இது சப்போர்ட்டாக கருதப்படும். ஸோ சந்தை இந்த எல்லைக்குள் எப்படி வணிகம் நடைபெறுது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம், விருப்பம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபிள் நிறுத்தியும் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஏஎம்சி வராது, ஆனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஹோல்டிங் பண்ணி நம்ம டெலிவரி எடுக்கணும்னா கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். ஆனால் ஆல்ரெடி வேறு நிறுவனத்தில் டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இங்கேயும் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம், அதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ரியல் எஸ்டேட் சார்ந்து ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கிறோம், அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு தரேன். அதனையும் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுமாறு தாழ்மையான கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.